இன்னைக்கு எத்தனாவது இது பண்ணணும்? 39ல இருந்து ஆரம்பிக்கணுமா? இரண்டாவது ஸ்லோகத்துல இருந்தா? சரி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வந்து 39வது தசகத்துல 2வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்க போறோம். பிரிச்சு கட்டுக்கு சொல்றேன். பிரசுப்த பசு பாலிகாம் நிருபத மாருத பாலி பாலிகாம் அபாவிருத கவாட்டிகாம் பசுபவாட்டிகா மாவிஷத் பவந்த மயம் அர்ப்பயன் பிரசவத்தல் பகே தத் பதாத் வகன் கபடகன்யகாம் சபுரமா கதோ வேகதஹ பிரசுப்த பசுபாலிகாம் நிருபத மாருத பாலிகாம் அபாவிருத கொஞ்சம் கொஞ்சம் எத்தனாவது இருமா? 39ல ரெண்டுங்கம்மா. தேங்க்ஸ். அபாவிருத கவாட்டிகாம் பசுபவாட்டிகா மாவிஷத் பவந்தமயம் அர்ப்பயன் பிரசவத்தல் பகே தத்பதாத் வகன் கபட கன்யகாம் ஸ்வபுரமா கதோ வேகதஹ. யார் என்னோட ஜாயின் பண்ணிக்கிறளோ அவ அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாந்தி படிக்கிறேம்மா. ஆ சரிம்மா. ஓ பிரசுப்த பசுபாலிகாம் நிருபத மாருதத் பாலிகாம் பிரசுப்த பசுபாலிகாம் ஒரே நிமிஷம் அவரம் நீங்க படிங்க படி. பிரசுப்த பசுபாலிகாம் நிருபத மாருதத் பாலிகாம் அபாவிருத கவாட்டிகாம் பசுபவாட்டிகாமாவிஷத் அபாவிருத கவாட்டிகாம் பசுபவாட்டிகாமாவிஷன் பவந்தமயம் அர்ப்பயன் பிரசவதல்பகே தத்பதாத் பவந்தமயம் அர்ப்பயன் பிரசவதல்பகே தத்பதாத் வஹன் கபட கன்யகாம் ஸ்வபுரமா கதோத்வேகதஹ வஹன் கபட கன்யகாம் ஸ்வபுரமா கதோ வேகதஹ பிரசுப்த பசுபாலிகாம் நிருபத மாருதத் பாலிகாம் பிரசுப்த பசுபாலிகாம் இப்ப இருக்குல்லம்மா நிப்ருதவா நிபர்துவா நிப்ருத பிரசுப்த பசுபாலிகாம் நிப்ருத மாருதத் பாலிகாம் அபாவிருத கவாட்டிகாம் பசுபவாட்டிகாமாவிஷத் அபாவிருத கவாட்டிகாம் பசுபவாட்டிகாமாவிஷன் பவந்தமயம் அர்ப்பயன் பிரசவதல்பகே தத்பதாத் பவந்தமயம் அர்ப்பயன் பிரசவதல்பகே தத்பதாத் வஹன் கபட கன்யகாம் ஸ்வபுரமா கதோ வேகதஹ வஹன் கபட கன்யகாம் ஸ்வபுரமா கதோ வேகதஹ பிரசுப்த பசுபாலிகாம் நிருபத மாருதத் பாலிகாம் அபாவிருத கவாட்டிகாம் பசுபவாட்டிகாமாவிஷத் பவந்தமயம் அர்ப்பயன் பிரசவதல்பகே தத்பதாத் வஹன் கபட கன்யகாம் ஸ்வபுரமா கதோ வேகதஹ பிரசுப்த பசுபாலிகாம் நிபுத மாருதத் பாலிகாம் அவாப்ருத கவாடிகாம் பசுபவாடிகாமாவிசன்
பவந்தமயமர்ப்பயன் பிரசவதல்பகே தத்பதாத் வகன் கபட கன்யகாம் ஸ்வபுரமாகதோ வேகதகம். பிரசுப்த பசுபாலிகாம் நிருபதமாருதத் பாலிகாம் அபாவ்ருத கவாட்டிகாம் பசுபவாட்டிகாமாவிஷத் பவந்தமயமர்ப்பயன் பிரசவதல்பகே தத்பதாத் வகன் கபட கன்யகாம் ஸ்வபுரமாகதோ வேகதஹ. பிரசுப்த பசுபாலிகாம் நிப்ருதமாருதத் பாலிகாம் அவாப்ருத கவாடிகாம் பசுபவாடிகாமாவிஷன் பவந்தமயமர்ப்பயன் பிரசவதல்பகே தத்பதாத் வகன் கபட கன்யகாம் ஸ்வபுரமாகதோ வேகதகம். கஞ்சன் வலை வைத்த அன்று காரருள் எவ்வெர் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்ற இக்கண்ணியரோமை அஞ்ச உரையாள் அசோதை ஆனாட விட்டிட்டு இருக்கும் வஞ்சக பேச்சுமால் உண்ட மசிமையில் கூரை தாராய். இப்போ வசுதேவர் வந்து என்ன பண்றார், குழந்தை எடுத்துன்னு வரார் இல்லையா, யமுனை கரைய கடந்து இங்க வர்ற வந்த உடனே என்னது, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா, கோப கோபியர்கள் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கா. அங்க வந்து யசோத பக்கத்துல ஒரு பெண் குழந்தை படுத்துருக்கு. அந்த குழந்தைய வந்து என்ன பண்றார், கதவு அதுதான் முன்னாடி அங்க வந்து பட்டர் என்ன அழகா சொல்லிட்ட, உயிரற்ற கதவை வந்து உயிர் உள்ள மாதிரி திறந்துடுது, உயிர் இருக்கிறவாள்லாம் உயிர் இல்லாத மாதிரி கிடக்கான அங்க கம்சன் அரண்மனையில பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் கதவு திறந்தே இருக்கு. அந்த திறந்திருந்த உடனே நந்தகோபுரம் வந்து அந்த நந்தகோபுரனுடைய வீட்டுக்கு போற, வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய பெண் குழந்தைய எடுத்துட்டு கிருஷ்ணனை அங்கேயே விட்டுட்டோம் திருப்பி இங்க கம்சன் அரண்மனைக்கே வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பட்டப்பிரி சொல்றார். அடுத்த ஸ்லோகம், தத்தஸ்துவ தனுஜா அவக்ஷபித நித்ர வேக திரவத் படோத்கர நிஷே நிவேதித பிரசவ வார்த்தையை வார்த்திமான் விமுக்த சிறுரோக்கரஸ் துவரித மாபதன் போஜராடு அதுஷ்ட இவ திருஷ்டவான் பகினி காக்கரே கன்யகாம் தத்தஸ்துவ தனுஜார் அவ க்ஷபித நித்ர வேக திரவர். படோத்கர நிவேதித பிரசவ வார்த்தையை வார்த்திமான் விமுக்த விமுக்த சிக்குரோத்கரஸ் த்வரித மாபதன் போஜராட் அதுஷ்ட இவ திருஷ்டவான் பகினி காக்கரே கன்யகாம் ததஸ்த்வ தனுஜாரவ க்ஷபித நித்ர வேக த்ரவத் ததஸ்த்வ தனுஜாரவ க்ஷபித நித்ர வேக த்வரத் படோத்கர நிவேதித பிரசவ வார்த்தையை வார்த்திமான் படோத்கர நிவேதித பிரசவ வார்த்தையை வார்த்திமான் விமுக்த சிக்குரோத்கரஸ் த்வரிதமாபதன் போஜராட் விமுக்த சிக்குரோத்கரஸ் த்வரிதமாபதன் போஜராட் அதுஷ்ட இவ திருஷ்டவான் பகினி காக்கரே கன்யகாம் அதுஷ்ட இவ திருஷ்டவான் பகினி காக்கரே கன்யகாம் ததஸ்வ தனுஜாரவ க்ஷபித நித்ர வேக த்ரவ ததஸ்வ தனுஜாரவ க்ஷபித நித்ர வேக த்வரத் படோத்கர நிவேதித பிரசவ வார்த்தையை வார்த்திமான்
हठोत्कर निवेदित प्रसव वार्तयै वार्तिमान् विमुक्त चिकरोत्कर त्वरितमापतन् भोजराड् विमुक्त सिहुरोत्कर त्वरितमापतन् भोजराड् अतुष्टैव दृष्टवान् भगिनिकाकरे कन्यकाम् अदुष्टैव दृष्टवान् भगिनिकाकरे कन्यकाम् ततस्त्वदनुजारव शपितनिद्रवेगद्रवद् बडोत्कर निवेदित प्रसव वार्तयै वार्तिमान् विमुक्त चिकरोत्कर त्वरितमापतन् भोजराड् अतुष्टैव दृष्टवान् भगिनिकाकरे कन्यकाम् तदस्वदनुजारव शपितनेत्रवेहत्रवत् हठोत्कर निवेदित प्रसव वार्तयै वार्तिमान् विमुक्त सिहुरोत्कर स्वरितमापतन् भोजराट् अदुष्टैव दृष्टवान् भगिनिकाकरे कन्यकाम् ततस्त्वदनुजारव शपितनिद्रवेगद्रवद् बडोत्कर निवेदित प्रसव वार्तयै वार्तिमान् विमुक्त चिकरोत्कर त्वरितमापतन् भोजराड् अतुष्टैव दृष्टवान् भगिनिकाकरे कन्यकाम् तदस्वदनुजारव शपितनित्रवेहत्वरत् पडोत्कर निवेदित प्रसव वार्तयै वार्तिमान् विमुक्त सिहुरोत्कर त्वरितमापतन् भोजराट् अदुष्टैव दृष्टवान् पहिनिहाकरे कन्यकाम् இன்மமதனை உயர்த்தார் இமயவர்க்கு என்றும் அறியார் கொம்ப கழிற்ற கோபே கலிரிட்ட சாரி கலிரட்ட கோபே கொடுங்கஞ்சன் நெஞ்சினே கூற்றே செம்பொன் மதில் வெள்ளரையாய் செல்வத்தினால் வளர்வில்லாய் கம்ப கவாலி காணங்கு கடிதோடி காப்பிடவாரார் காணருங்கு காணரங்கு கடிதோடி காப்பிடவாரார் இதெல்லாமே பெரியாழ்வார் பாசுரம்தான் பெரியாழ்வார் வந்து இந்த யோகமாயா பிறந்தது இது எல்லாமே அவர் வந்து அவருடைய பாசுரத்துல வந்து சொல்லியிருக்கு இப்ப வந்து குழந்தையை கொண்டு போய் தேவகி பக்கத்துல வச்சு விடுறார் பெண் குழந்தைய வச்சதுக்கு அப்புறம் என்னாருது அப்பதான் அந்த குழந்தை அழற சத்தம் கேட்டு எல்லாரும் எழுந்திருக்கிற காவலர்கள் எல்லாம் எழுந்து பாக்குறா எழுந்து பார்த்துட்டும் குழந்தை பிறந்திருக்குன்ன உடனே உடனே ஓடி போய் கம்சன் கிட்ட போய் சொல்றான் சொன்ன உடனே கம்சனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப அவனுக்கு அதாவது ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்வா கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலை அவன் வயிற்றுக்குள்ள அப்படியே நெருப்பெரிஞ்சின்ற மாதிரியே படப்பட படப்படான்னு எப்பவுமே இருக்கான் ஏன்னா அவனுக்கு தெரியும் எட்டாவது குழந்தையால நம்ம சாக போறோங்கிறது அதனால அப்படியே அந்த இப்ப நமக்கே வந்து அந்த ஒரு நமக்கு சாக போறோங்கிற எண்ணம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நமக்கு சாக போற தேதி தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த தேதி வரைக்கும் நம்மளால மனசு நிம்மதியா இருக்க முடியுமா நம்ம என்னைக்கு செத்து போக போறோம் தெரியாதனாலதான் நம்ம நிம்மதியா நம்மளுடைய காலத்தை ஓட்டின்னு இருக்கோம் அப்போ அந்த தேதி தெரிஞ்சு போயிடுதுன்னா நம்மளால அந்த நிம்மதியா அந்த காலத்தை ஓட்ட முடியாது அது மாதிரி அவனுக்கு எட்டாவது குழந்தையால சாவுன்னு தெரிஞ்ச உடனே ஒவ்வொரு குழந்தையா கொண்டு வரான் இப்போ இந்த குழந்தை வந்திருக்கு இந்த குழந்தைய வந்து இப்ப தெரிஞ்சு போயிடுது அவனுக்கு எட்டாவது குழந்தை பிறந்தெடுத்துன்னு தெரிஞ்சு போயிடுது இந்த குழந்தையாதான் சாக போறோம்னு தெரிஞ்சு போயிடுது போனோன்னு தலை விரிச்ச கோலத்தோட வரானா ஏன்னா அந்த பயத்துல வந்து அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல தூக்கத்துல இருந்து எழுந்து வந்துட்டு இருக்கான் எழுந்து வந்தோன்னு தலைவரி கோலமா அப்படியே தூக்கம் எங்க வந்திருக்க போறது வந்திருக்காது நிச்சயமா அவனுக்கு இல்லையா தூக்கத்துல இல்லாம அந்த தலைவரி கோலமா வரான்னு இங்க பட்டத்திரி சொல்ற ஓடி வந்தானா போஜராஜன் பேரு போஜராஜன் இங்க சொல்ற ஓடி வந்துட்டு தங்க கையில குழந்தைய பாக்குறான் குழந்தைய பார்த்த உடனே எட்டாவது குழந்தை என்னவா இருக்க பெண் குழந்தையா இருக்கு என்னது ஒரு ஒரு பெண் குழந்தையால தனக்கு சாவாங்கிற எண்ணம் அவனுக்கு மனசுல
எப்படி வந்து எட்டாவது குழந்தைன்னு தான் அசரீதி சொல்லிட்டாரு, பொன் குழந்தையா ஆண் குழந்தையாங்கிறதெல்லாம் சொல்லல. அதனால எட்டாவது குழந்தை பெண் குழந்தையா, பெண் குழந்தையால தமக்கு சாவா அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்தோன்னே ஒரு இப்ப வந்து நம்ம, அதாவது நம்ம இந்த வார்த்தையை வந்து நிச்சயமா நீங்க வந்து உங்க ஆத்துல உங்க உங்க சுற்றத்தார் அளவுல ஒரு இதுல எல்லாருமே இந்த வார்த்தையை நீங்க கேட்டிருக்கலோ, என்ன என்ன அவ பெரிய இவோ, அவ வந்து அவளால என்ன செய்ய முடியுங்கிற வார்த்தை வந்து எல்லா ஆம்பளைகள் வாயிலிருந்தும் நிச்சயமா ஒரு நாள் வந்து கண்டிப்பா வரும். அது வந்து அவளுக்கே உண்டான கர்வம், அது ஏன் அந்த கர்வம் வந்ததுங்கிறதே தெரியல. அவ எந்த விதத்துல நம்மளை விட வந்து அவ வசதியா இருக்காங்கிறது தெரியல. ஆனா அவ என்ன அவ அப்படி பண்ணிடுவா, உடனே அவ பண்ற அவளை வந்து ஒரு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குறது. அப்ப வந்து இப்பவே அப்படி இருக்கு. அப்ப வந்து அந்த காலத்துல வந்து ராஜா ராஜா காலத்துலயும் அப்படித்தானே இருந்திருக்கும். லேடிஸ் எல்லாம் எப்படி இருந்திருப்பா, நம்மளாவது இப்ப வந்து படிச்சு இப்ப வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய நிலைமையை வந்து கொஞ்சம் உயர்த்தின்னு இருக்கோம். அதுக்கு வந்து நிறைய ஆம்பளைகள் தான் காரணம், அதுவும் நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனாலுமே நம்மளுடைய நிலைமையை உயர்த்தின்னு இருக்கோம். இப்ப நம்மள கொஞ்சம் அவள்லாம் திரும்பி பாக்குறா, நம்ம நுழையாத இடமே இல்லை, எல்லா இடத்துலயும் நம்ம வந்து பரவலா இருக்கும். ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் வாய் வார்த்தையா சொன்னா கூட இல்லை, அதாவது நிதர்சனமான உண்மை வந்து இல்லைதான். இருந்தாலும் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வந்து கால் பதிக்கிறது இப்ப நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு ராஜா காலத்துல வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. ஆம்பளை என்ன சொல்றானோ அததான் கேட்டுண்டு அந்த லேடி இருப்பா. அப்ப அந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து கம்சன் வந்து பாக்குறான், ஏன்னா பொன் குழந்தையான நமக்கு சாவாங்கிற மனசு, அந்த எண்ணமும் அவனுக்கு மனசுல வருது. சரி, ஒரு போயும் போய் ஒரு பொம்பளை கையால சாகறதா, இந்த வார்த்தை வந்து நான் வந்து என்ன சொல்றது, இந்த வார்த்தை வந்து எல்லா இடத்துலயும் இப்ப சாதாரணமா நம்ம கேட்கக்கூடிய வார்த்தையா தான் இருக்குது. போயும் போயும் ஒரு பொம்பளைங்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா என்ன மீறி வந்துருது. அந்த மாதிரி வார்த்தை சொல்றது இப்பயும் நடந்துட்டுதான் இருக்கு. நம்ம என்னதான் மேல வந்தாலும் இப்பயும் அந்த வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வரதான் வருது. அது மாதிரி கம்சன் மனசுல நினைக்கிறான், மனசுல நினைச்சிட்டு போயும் போது ஒரு லேடி கையால நம்ம சாகறதா அப்படின்னு நினைச்சிட்டு கலங்குறானோ, அதுதான் இந்த பாட்டுல சொல்றாரு. மூணாவது பாட்டுல நாலாவது பாட்டுல என்ன பண்றான்னு பாக்கலாம். நாலாவது பாட்டு வந்து யோகமாயாவனுடைய அவதார ஸ்லோகம் அது. அதாவது எப்படி நம்ம கண்ணனுடைய அவதாரம் பார்த்தோமோ அது மாதிரி யோகமாயா அவதார ஸ்லோகம்ங்கிறது இதுதான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். குழந்தை பிறந்துடுது, குழந்தை எடுத்துன்னு வராருன்னு சொல்லிட்டோம். கம்சன் பாக்குறாங்க, பார்த்துட்டு குழந்தை பிறந்திருக்குன்னு அப்பதானே நினைக்கிறான். அதனால இதை வந்து யோகமய அவதார ஸ்லோகமா சொல்றோம். இந்த ஸ்லோகம் முடிச்ச உடனே நம்ம வந்து இந்த ஐகிரி நந்தினி இருக்கு இல்லையா, ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி, அந்த ஸ்லோகத்தை வந்து முழுசா சொல்லணும். உங்க புக்ல இருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு நாலு லைன் கொடுத்துருப்பாளா இருக்கும். பூரி குடும்பினி பூரி கிருத்தை வரைக்கும் கொடுத்துருப்பா இருக்கும். அடுத்தது வந்து சர்வமங்கள மாங்கல்ய சொல்லணும். இதெல்லாம் நீங்க உங்க புக்ல இருந்ததுன்னா விட்டுருங்கோ, இல்லைன்னா நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க எழுதி வச்சுக்கணும். இது எழுதி வச்சுக்கணும். அடுத்தது யாதேவி சர்வபூதேஷு, நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவி மகாத்மியத்துல வர ஸ்லோகம், எல்லா ஸ்லோகமும் படிக்க வேண்டியதில்லை. யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்கிருதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமக, அது மட்டும் சொன்னா போறோம். அந்த ரெண்டு லைன் மட்டும் சொன்னா போறோம், எல்லாமே சொல்லணும்னு இல்லை. சோ இந்த மூணு ஸ்லோகத்தையும் நம்ம வந்து பாராயணத்துல வந்து சேர்த்துக்க வேண்டியிருக்குந்தினி. அடுத்தது சர்வமங்கள மாங்கல்ய, அது எல்லாருமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்கிருதம், அந்த ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் அது வரும். யாதேவி சர்வபூதேஷுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அதுதான் வரும். சோ மாத்ரு ரூபேண சம்ஸ்கிருதம் அதை சொன்னா போதும். இந்த மூணு மூணும் வந்து இந்த யோகமாய அவதாரம் இந்த பட்டத்ரி நாலாவது பாட்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது. ஓகேவா? சோ பிரிச்சு கத்துக்க சொல்றேன். நாலாவது பாட்டு த்ருவம் கபட ஷாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத் அசாவிதி கிஷோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் த்விவோ நளினி காந்தரா திவ மிருணாலி காமாக்ஷி பன் நயம் த்வதனு ஜாமஜாம்
உபலபட்டகே பிஷ்டவான். நாலாவது பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டிருக்கா உங்களுக்கு, இல்ல அஞ்சாவது பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டிருக்கா? அவதார ஸ்லோகம் உங்களுக்கு போடலையா? சாரி நான் மாத்தி சொல்லிட்டேன், நான் அஞ்சாவது பாட்டுலதான் இந்த வரேன். ஐகிரி நந்தினி அதெல்லாம் அஞ்சாவது பாட்டோட இருக்கும். அஞ்சாவது பாட்டோட சொல்ல வேண்டிய த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத் அசாவிதி கிஷோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் திபோ நலினிகாந்தரா திவமிருணாலி காமாக்ஷிபன் நயம் தொதனு ஜாமஜா உபலபட்டகே பிஷ்டவான். ஆனா இந்த ஸ்லோகம் வந்து யோகமாயா அவதார ஸ்லோகம் தான் மாமி, மூணாவது நாலாவது ஸ்லோகம் இல்ல இல்ல, அஞ்சாவது ஸ்லோகம் தான் அவதார ஸ்லோகம். அதனாலதான் அஞ்சாவது ஸ்லோகம் முடிச்ச உடனே அது ஐகிரி நந்தினி சொல்றேன். நாலாவது பாட்டு இல்ல, அஞ்சாவது பாட்டு. அஞ்சாவது பாட்டு சரி. த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத். த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத் அசாவிதி கிஷோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் அசாவிதி கிஷோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் திபோ நலினி காந்தரா திவமிருணாலி காமாக்ஷிபன் திபோ நலினி காந்தரா திவமிருணாலி காமாக்ஷிபன் நயம் தொதனு ஜாமஜா உபலபட்டகே பிஷ்டவான். அயம் த்வதனு ஜாமஜா உபலபட்டகே பிஷ்டவான். த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத். த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத் அசாவிதி கிஷோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் அசாவிதி கிஷோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் திபோ நலினி காந்தரா திவமிருணாலி காமாக்ஷிபன் திபோ நலினி காந்தரா திவமிருணாலி காமாக்ஷிபன் நயம் தொதனு ஜாமஜாம் உபலபட்டகே பிஷ்டவாம். அது அயம்மா நயம்மா அயம்னு போட்டிருக்கேன். ஆயம் கோடு போட்டிருப்பா, ஒரு சில புக்ல கோடு போட்டு இன் அயம் போட்டிருப்பா, அதனால காமாட்சி பண்ணு போட்டு நயம் அயம்னு சொல்லலாம், ஒண்ணு தப்பு இல்ல. முபலபட்டகே பிஷ்டவான். ஜாம் ஜாம ஜாம் அப்படின்னு சொன்னா உபலபட்டகேன்னு சொல்லணும், அதாவது அந்த மாவை பிரிச்சுடுறோம், ஜாம ஜாம்னு சொல்லிட்டு உபலபட்டகே, இல்லனா ஜாம ஜான்னு சொல்லிட்டு மபலபட்டகேன்னு சொல்லணும். ஓகேவா? த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத் அசாவிதி கிஷோரிகாம் பகினிகா கராலிங்கிதா திபோ நலினி காந்தரா திவமிருணாலி காமாக்ஷிபன் நயம் தொதனு ஜாமஜாம் உபலபட்டகே பிஷ்டவான். த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத் அசாவிதி சிசோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் விபோ நலினகாந்தரா திவமிருணாலி காமாக்ஷிபன் அயம் த்ருவத் அயம் த்வதனு ஜாமஜா உபலபட்டகே பிஷ்டவான். த்ருவம் கபடசாலினோ மதுஹரஸ்ய மாயா பவேத் அசாவிதி கிஷோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் திபோ நலினி காந்தரா திவமிருணாலி காமாக்ஷிபன் நயம் தொதனு ஜாமஜாம்
உபலபட்டகே பிஷ்டவான் ருவம் கபடசாலினோ மதுகரஸ்ய மாயா பவேத் அசா விதிசிசோரிகாம் பகினிகா கராலிங்கிதாம் த்விபோ நலினகாந்தரா திவம்ருணாலி காமாக்ஷிபன் அயம் த்வதனுஜாமஜா உபலபட்டகே பிஷ்டவான் அஞ்சுடர் ஆழியுன் கை தேந்தும் அழகானி பொய்கை புக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நானுயிர் வாழ்ந்திருந்தேன் என் செய்ய என்னை வயிறு மறுக்கினா ஏதுமோர் அச்சமில்லை கஞ்சன் மனத்துக்கு உகப்பவே செய்தாய் காயாம்பு வண்ணம் கொண்டார். இப்போ இந்த கம்சன் மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத பட்டத்திரி முதல் ஸ்லோகத்துல சொல்ற, அதுதான் முதல் லைன்ல சொல்ற. இது வந்து இந்த கபடன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கபடன்னா யார சொல்ற, மதுசூதனன். மதுசூதனன்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல யூஸ் பண்றார் பட்டத்திரி. மதுசூதனன்னா மதுன்னா நமக்கு தெரியும், மதுன்னா தேன். அந்த தேனை தேனை வந்து தேன் மாதிரி இருப்பவன்கிறத மதுசூதனன். அந்த மதுசூதனனை அவனை வந்து கபடசாலின்னு கம்சன் நினைக்கிறான். அவனோட வேலையா தான் இருக்கணும். நம்ம எல்லாம் நினைப்போம் இல்லையா, இது வந்து ஏதோ ஒரு விதத்துல தப்பு நடந்திருக்குன்னா இது அவர் தான் பண்ணியிருப்பார் நிச்சயமா. ஏன்னா நம்ம வேலை ரொம்ப வந்து பகமா பாராட்டின் இருக்க, அதனால நிச்சயமா அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு ஒருத்தர் நம்ம வந்து ஸ்பெசிபிக்கா நினைப்போம் இல்லையா, அது மாதிரி இங்க கம்சான் நினைக்கிறான். அப்பவும் அவனுக்கு வந்து பகவான் நினைப்பு வருது பாருங்க. என்னதான் அவன் அசுரனா இருந்தாலும் அவன் மனசுல வந்து முதல் எதிரி அவனுக்கு யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான் முதல் எதிரி இல்லையா, அதனால முதல் எதிரியதான் அவன் நினைக்கிறான். அதனால வந்து நம்ம வந்து எதிரியாவே இருந்தாலும் அவனையே நம்ம கிருஷ்ணனா நினைச்சுட்டோம்னா அப்ப அவனை வந்து நிச்சயமா நினைப்போம் இல்லையா. கிருஷ்ணனாவே நம்ம நினைச்சுட்டோம்னா கிருஷ்ணன் நினைப்போம். அதனால எதிரியா இருந்தாலும் அவனை நம்ம கிருஷ்ணனா நினைக்கணுங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரி, இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பட்டத்திரி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, யானை இருக்கு இல்லையா, யானை வந்து நேரம் அந்த தாமரை மலை பூத்துருக்கிற தடாகத்துக்கு போறது, அந்த குளத்துக்கு போயிட்டு பூ எப்படி பறிக்கும், தும்பிக்கையா தும்பிக்கைய நீட்டும், அந்த பூவை அதுக்கு பிடிச்சிருக்கும், அந்த பூவை பார்க்கும், அந்த தும்பிக்கைய அந்த அளவுக்கு நீட்டும், இல்ல கொஞ்சம் எட்டலைன்னா இன்னும் கொஞ்சம் கிட்டக்க போய் தும்பிக்கையால பிடிச்சி இப்படி வெடுக்குன்னு இழுக்கும் இல்லையா, வெடுக்குன்னு இழுக்கிற மாதிரி அப்படி அந்த தாமரை கொடியிலிருந்து அந்த தாமரைய ஒரு யானை, எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு தாமரை கொடியில இருந்து யானைய வந்து அந்த தாமரை பூவை எடுக்கிற மாதிரி தேவகி கையில இருந்த குழந்தைய அவன் வந்து பிடுங்குறானாம், கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறானாம். பிடுங்கி அந்த இடத்துல என்ன பண்றான், செவுத்துல அடிக்கிறான். பாறை மாதிரி இருக்கு அந்த செவுறு, ஏன்னா அது வந்து சிறைச்சாலை இல்லையா, சிறைச்சாலை யூஸ்வலாவே எப்படி இருக்கும், பாறையில்தான் பண்ணியிருப்பா, தப்பிச்சு போக கூடாதுங்கிறதுக்காக. அதனால அந்த பாறைங்கிறதுனால இங்க பட்டத்திரி வந்து சொல்றார் பாறை அப்படின்னு சொல்றார். அந்த சிறைச்சாலையதான் அப்படி சொல்றார். அந்த செவுறு வந்து பாறையாலான செவுறு, அந்த செவுத்துல வந்து அவன் வந்து ஓங்கி அடிக்கிறான். அது என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துலயே பட்டத்திரி என்ன சொல்றார், உன்னோட தங்க அப்படின்னு சொல்லிடுற. அப்ப தங்க அவளும் யாரு, பிறப்பற்றவள், அவளுக்கும் பிறப்பு கிடையாது. அப்ப பிறப்பற்றவளும் உன்னோட தங்கைய வந்து என்ன பண்றான், செவுத்துல வந்து அடிக்கிறான், அந்த பாறை மேல அவளுடைய தலைய வந்து மோத வைக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்த பாட்டு தான் யோகமாய அவதார ஸ்லோகம். ததோ பவது பாசகு ஜடி மிருத்யு பசாதிவ பிரமுச்ச தரசைவசா சமதி ரூட ரூபாந்தரா அதஸ்தலம் அஜக் முஷி விகச தஷ்ட பாஹூஸ்புரன் மகாயுத மகோகதா கில விஹாயசா வித்யுதே ததோ பவத் பாசகோ ஜடி மிருத்யு பாஷாதிவ பிரமுச்ய தர சைவசா சமதி ரூட ரூபாந்தரா அதஸ்தலம் அஜக் முஷி விகச தஷ்ட பாஹூஸ்புரன் பாஹூஸ்புரன் பாஹூஸ்புரன்
மகாயுத மகோகதா கிலவிஹாயசா வித்யுதே ததோ பவத் பாசகோ ஜடி மிருத்யு பாஷாதிவ ததோ பவத் பாசகோ ஜடிதி மிருத்யு பாஷாதிவ பிரமுச்ய தரசைவசா சமதிரூட ரூபாந்தரா மகாயுதமகோகதாகில விஹாய சா வித்யுதே மகாயுதமகோகதா கில விஹாய சாயுதே ததோ பவது பாச ததோ பவது பாசகோ ஜடிதி மிருத்யு பாஷாதிவ ததோ பவது பாசகோ ஜடிதி மிருத்யு பாஷாதிவ பிரமுச்ய தரசைவசா சமதிரூட ரூபாந்தரா பிரமுச்யதர சைவசா சமதி ரூட ரூபாந்தரா அதஸ்தலம ஜக்முஷி விகசதஷ்ட பாகுஸ்புரன் அதஸ்தலம ஜக்முஷி விகசதஷ்ட பாகுஸ்புரன் மகாயுத மகோகதா கில விஹாய சா வித்யுதே மகாயுத மகோகதா கில விஹாய சாதித்யுதே ததோ பவத் பாசகோ ஜடிதி மிருத்யு பாஷாதிவ பிரமுச்யதர சைவசா சமதிரூட ரூபாந்தரா அதஸ்தலம ஜக்முஷி விகசதஷ்ட பாகுஸ்புரன் மகாயுத மகோகதா கில விஹாய சா வித்யுதே ததோ பவத் பாசகோ ஜடிதி மிருத்யு பாஷாதிவ பிரமுச்யதர சைவசா சமதி ரூட ரூபாந்தரா அதஸ்தலம ஜக்முஷி விகசதஷ்ட பாகுஸ்புரன் மகாயுத மகோகதா கில விஹாய சாதித்யுதே ததோ பவத் பாசகோ ஜடிதி மிருத்யு பாஷாதிவ பிரமுச்யதர சைவசா சமதி ரூட ரூபாந்தரா அதஸ்தலம ஜக்முஷி விகசதஷ்ட பாகுஸ்புரன் மகாயுத மகோகதா கில விஹாய சா வித்யுதே பவத் பாசகோ ஜடிதி மிருத்யு பாஷாதிவ பிரமுச்யதர சைவசா மதிரூட ரூபாந்தராம் அதஸ்தலம ஜக்முஷி விகசதஷ்ட பாகுஸ்புரன் மகாயுத மகோகதா கில விஹாய சாதித்யுதே யாதேவி சர்வ பூதேஷு மாத்ரு ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்மை 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 நமோ நமஹ. அதாவது வந்து எப்படி பக்தன், அதாவது நம்ம பெருமாளை கும்பிடுறோம், அந்த பக்தன் வந்து எப்படி இந்த யமபயத்திலிருந்து விடுபடுவானோ, அதாவது யமபயம்னா நம்ம வந்து அவனுடைய பக்தனா இருக்கோம், நம்ம சரணாகதி பண்ணிட்டோம்னா அவன் எப்ப நம்மளை அழைச்சின் போனாலும் நம்ம ரெடியா தானே இருப்போம். யமன் வந்தா என்ன, வரலன்னா என்ன, அவன் எப்பதான் வந்தா என்ன, இன்னைக்கே வந்தா என்ன, இந்த க்ஷணமே வந்தாதான் என்ன, நமக்கு ஒரு பயமும் கிடையாது இல்லையா. அது மாதிரி எப்படி அந்த மாதிரி இருப்பாளோ பக்தாள்லாம், அது மாதிரி அந்த யோக மாயா வந்து அந்த குழந்தை ரூபத்திலிருந்து விடுபட்டு அந்த பத்ரகாளி ரூபத்துல வந்துட்டான். ஆயுதத்தோட எட்டு கையோட கிளம்பி ஆச்சரியமா இருக்காளாம். நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தோட இந்த வார கிளாஸ முடிச்சுக்கலாம். ரொம்ப அழகா வந்து இப்ப காளி தேவி வந்திருக்கா, அவ அடுத்தது என்ன சொல்ல போறாங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். காயனவாச்சா சொல்லிடலாம்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you, ma'am. Thank you. Thank you. Thank you, mommy. Thank you, madam. Thank you all.